என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்னங்க வலிமை படத்துல வந்திருக்கீங்க சொல்லவே இல்லை. சும்மா ஒரு சர்ப்ரைஸ் தான், சீன்ல பாக்குறப்போ ஒரு த்ரில் இருக்கும்ல. சாவத்ரலிங்க நீங்க தான் நேர்லயே போத்தீங்க, நான் எவ்வளவு த்ரில் ஆகும். எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சது? இல்ல நம்ம சி இருக்கோம் சர்டிபிகேட் அசிஸ்டன்ட் தான். சார் சொல்லுங்க, எப்படி லைக் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போனீங்க? ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு கால் வந்தது, பிங் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி ஆடிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் எங்கிட்ட சொன்னப்போ மிஸ்டர் அருண் அப்படின்னு அசோசியேட் வந்து கால் பண்ணார். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி டைரக்டர் வினோத் வந்து ஒரு படம் பண்ணாரு, ஒரு ஆடிஷன் சின்ன ரோல் அப்படின்னாரு. நான் போனேன். அப்புறம் நான் போனோடனே அங்கே வெயிட் பண்ணிட்டேன் ஆஃபீஸில். ஆடிஷன் உள்ளே கூப்பிட்டாங்க, கரண்ட் ஆஃப். ஓகே, பிரகாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்து இல்லை வாங்க கார்டன் ஏரியாவில் போயிட்டு ஒரு சீன் ஒன்று சொன்னார், நீங்கள் நடிங்க அப்படின்னாங்க. நானும் வந்து என்ன பண்ணி, அது கண்டிப்பாக இருந்தது, பதட்டம் இருந்தது. இருந்தாலும் நடித்தேன், அது ரெண்டு வாட்டி எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி வினோத் சார்னா ஹெச் வினோத் இருந்தாங்க. அப்புறம் வந்து போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், சார் ஹெச் வினோத் சார்னா அவர் இப்போ அஜித் சார் படத்தில் தான் படம் தானே சார் பண்ணுறாரு? ஆமாம் சார், அந்த படத்துக்கு தான் சார் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு அஜித்தோட தீவிர எனக்கு வந்து அந்த நிமிஷம் வந்து ஃப்ரீஸு, இது அஜித் சார் படமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் இருக்கு வாங்க அப்படின்ட்டு. அங்கே தான் நேரில் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் வர பார்க்குறீங்க? ஆக்சுவலாக பார்த்தாக்கா நான் வந்து நீங்கள் வந்து அஜித்தரோட நேம் தேட்டரில் படத்தில் எப்படி குதிச்சிங்க நான் பார்த்தேன். அப்போ நேரில் பார்த்தபோது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அப்படியே ஆப்போசிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஒரு தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் வந்து பயங்கரமான ஃபேனு, ஸோ ஃபஸ்ட் டேவே போயிடுவேன் உள்ளே பூந்து பயங்கர ரகலை ஸ்க்ரீனில் வந்தாலே கற்றுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த போனப்போ எனக்கு வந்து ஃபுல் பதட்டம். ஏன்னா அது வந்து இவ்வளோ பெரிய மூவி, அது இதுன்னு சொல்லணும்னா இந்த செட்டெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டில் மோடில் இருந்தேன். அப்புறம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் கொஞ்ச நேரத்தில். அந்த முந்தின நாள் நைட்லாம் தூங்கவே இல்லை. அவங்க ஏதாவது சின்ன சீன் தான், அதில் இருந்த டைலாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்புறம் அங்கே போயிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சது, இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அஜித் சார் உள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கு வந்து மொமெண்டம் பயங்கரமாக பில்டாச்சு. என்ன பண்ண போகிறோம், என்ன ரியாக்ட் பண்ணுறது ஒன்றுமே தெரில. அவர் உள்ளே வந்துட்டார், ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ண அஜித்தே சொல்லுவாங்க, என்ன ஜென்யூனாக சொல்லணுன்னாக்கா அவர்கிட்ட உள்ள வரலப்போ பயங்கரமான வைப் இருந்தது. அதாவது அந்த டென்ஷன் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப வந்து சர்வசாதாரணமாக இருந்தார். இந்த சேனல்லாம் பண்ணுறீங்க, அந்த இதனால் உங்களுக்கு இன்னும் ஆஃபீஸில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்லாம் கேட்டார். அவரும் கேட்டாங்க. ஆமாம், நான் சொன்னேன் இல்லை சார், அதுமாதிரி எதுவும் இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து ஃபேமிலி பற்றி கேட்டார், எங்கே இருக்கீங்க, மேரீடா, எத்தனை பசங்க, பசங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, பையன் பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன, இவ்வளோத்தையுமே வந்து ஒரு ரொம்ப ஜென்யூனாக வந்து கேட்டார். கேட்டுட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் வந்து ஃபுல்லாக என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையாக இது பண்ணுங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த கிட்டத்தட்ட நிறைய டெக்ஸ்ட் போனேன், 25 மேலே அந்த குட்டி அந்த சீனுக்கு தான். ஏன்னா அத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த ஆம்பியன்ஸை பார்த்ததும் அவர் நான் வந்து அப்படி பார்த்த ஒரு ஆள் வந்து இங்கே இருக்கார் எதிர்க்க இருக்காருன்னா என்னால் வந்து டயலாக்லாம் அப்படியே ஃபீஸ் ஆயிடுச்சு மைண்டில். அப்புறம் அவர் வந்து ஒருத்தர் சொன்னார், எம்ஏ உங்கள் சேனல் ஆர்டிஸ்ட்மே திங்க் பண்ணிட்டு பண்ணுங்கன்னா. அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்படி டவுன் டு எர்த்தாக பேசுறதெல்லாம் வந்து சம மேட்ரு. ஸோ ஃபைனலி ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம், டெபியூ ஆகிட்டீங்க. ஆமாம், எனக்கு வந்து என்னடா இது, இந்த ஹெச்யூனோ வந்து இங்கே முன்னாடி நீரோஷா, இங்கே அஜித் சார், என்ன நடக்குது நம்ம லைஃப்ல அப்படின்னு ஒரு மூமெண்ட். அது பக்கெட்லேயே இல்லை, எந்த லிஸ்ட்லையுமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைச்சதே பெரிய பக்கெட் லிஸ்ட்டு. அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ட்ரீம் மாதிரி தான் இருந்தது. அது முடிச்சுட்டு வெளில வரப்போ அது இன்னும் சிங்கே ஆகலை எனக்கு. நிஜமாகவும் நாங்கள் போனோமா, அவரை நேரில் தான் பார்த்தோமா அப்படி இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக கண்டிப்பாக, அதாவது இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா, இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை வந்து ஒரு blessed moment, lifetime cherishable moment அப்படினா சொல்ற அந்த விஷயம் ஆர்ட் வந்து அதுவே உங்களை வந்து கூப்பிடுன்னு சொல்லுவீங்க போமே. ஆமா ஆமா, சோ அந்த மாதிரி யுனிவர்ஸ்ல கண்டிப்பா அது வந்து அந்த காஸ்மோஸ் அப்படிங்கறது நான் கண்டிப்பா பிலீவ் பண்ணுவேன். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தீர்க்கமா இது பண்ணனாக்கா அது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கூட்டி போவோம் அப்படிங்கிறது சர்டிபிகேட் ராஸ்கல்ஸே ஒரு மிராக்கிள். அதுல வலிமையில அஜித் சார் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிறது பிக்கெஸ்ட் மிராக்கிள். சரி ஓகே, நம்ம இதுக்கு ஒரு அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? கமுக்கமா வேற ஏதாச்சும் பண்றீங்களா? கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃப்ரெஞ்ச் டவுன், அது என்னதுங்க? அது வந்து நம்ம சிஆர் பண்ண போகிற ஃபஸ்ட்டு டெலிஃபிலிம்.
என்னது பேச்சு மூச்சு இல்லையா? மேனேஜர் ஃபீச்சர் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அலைபாயும் நெஞ்சே போன வீக்கெண்ட் தான ரிலீஸ் பண்ணோம். மறக்காம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஓகேவா? ஓகேங்க, பை. நீங்களும் பாருங்க.